நேர்களுக்கு வணக்கம். சங்கப்பலகையின் சந்திப்பு நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறோம். நாங்கள் கடந்த வார தொடர்ச்சியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கடந்த வாரம் இருந்திருந்த எஸ்டி அருப்குமரன் என்கின்ற பிரமுகர் தான் என்று ஏற்றினோம். நாங்கள் அவருடைய பல விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். சார், இப்போ நாங்கள் கடந்த காலம், அதாவது கடந்த வாரம் நாங்கள் பார்த்திருந்தோம் பல விடயங்கள், அதாவது இந்த கிளைகள் கலைஞர்கள் தொடர்பான பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அந்த நான் நினைக்கின்றேன், நாங்கள் கடந்த வாரம் அந்த கலைஞர்கள் அவர்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி, ஆரம்பகால கலைஞர்களுக்கும் முந்தைய கலைஞர்களுக்குமான அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தொடர்பாக நாங்கள் கதைத்திருந்தோம். ஆனால் அந்த கலைஞர்கள், நீங்கள் ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள், நானும் அதை கேட்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கேன். அதாவது ஆரம்ப காலத்தில் நாங்கள் படிக்கின்ற, நான் சிறுவயதாக இருந்துக்கின்ற காலத்தில் கூட இந்த ஒரு கூத்து அல்லது ஒரு கலை நிகழ்வு என்றால் நாங்கள் இதனை கோயில் திருவிழாக்களில் தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது எவ்வாறு என்றால், அந்த சில, அதாவது அந்த தொலைபேசி தொலைக்காட்சி வசதி அல்லது இந்த ஒலிபெருக்கி வசதிகள் அல்லாத அந்த முரசு மூலம் நான் அறிந்திருக்கேன். நான் சிறுவயதில், நான் ஆகலும் சிறுவயது, அதுக்கு பின்னர் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் இந்த முரசு அடித்து இன்றைய தினம் இந்த இடத்தில் இந்த கூத்து நடைபெறப் போகிறது என்று ஒரு முரசு அடித்து கொண்டு ஒரு வயசு போன ஒரு ஐயா சொல்லிக் கொண்டு அப்படித்தான் நான் ஆரம்பத்தில் நான் இதாண்டி இருக்கின்றேன். ஆனால் அது நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது ஒரு கிராமத்தில் நடக்கின்ற பொழுது அந்த கிராம மக்கள் மட்டுமில்லை, அதை ஏனி, அதனை கேள்விப்பட்டிருக்கின்ற ஏனியை சுற்றி இருக்கின்ற பல கிராம மக்கள் அந்த கூத்தை பார்ப்பதற்காக வந்திருப்பாங்க. நாங்கள் எல்லோரும் அந்த மேடைக்கு முன்னால் அந்த மனநிலைக்குள் இருந்து நாங்கள் அந்த கூத்துகளை பார்த்திருக்கின்றோம். ஆனால் அந்த இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் ஒரு விடயம், அதாவது சந்தர்ப்ப இடத்திற்கு செல்ல வசதி இல்லாதவர்கள் இணையதளத்தில் காணொலி காட்சியாக பார்க்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்று. ஆனால் நான் நினைக்கிறேன், இந்த பழைய வாறு, அதாவது ஆலயங்களில், அதாவது நான் நினைக்கிறேன் இந்த திருவிழாக்களை நடாத்துகின்றவர்கள் கூட இவ்வாறான கலைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். திருவிழாக்களுக்கு இசைக்கச்சேரிகள் அதுகளை அவர்களை கூப்பிடுகின்ற பொழுதிலும் அவர்களும் இருக்கத்தான் வேண்டும். இவ்வாறான கலைஞர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உண்மையில் ஒரு கலை செயற்பாடினுடைய மையமாக கோயில்கள் இருந்து வருகின்றன. சில கோயில்களிலே இன்றும் நேர்த்திக்காக கூத்துகள் அல்லது இசை நாடகங்கள் ஆடப்படுகிற அளவு இருக்கின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிடுவதை போன்று ஒப்பீட்டு அளவிலே குறைந்து செல்கின்றது. இதற்குரிய காரணம், ஒரு சமூகம் சார்ந்த வகையிலே ஒரு அடுத்த சந்ததிக்கான ஒரு கையளிப்பு என்பது இல்லாது போகின்றது. உதாரணமாக, ஒரு கூத்து கலைஞர் தன்னுடைய பிள்ளை கூத்து கலைஞனாக வர வேண்டும் என்பதை விட அவர் ஒரு படித்து ஒரு தொழில் சார்ந்த வகையிலே இயங்க வேண்டும் என்பதை விரும்பக்கூடும். ஏனென்றால் அங்கே நிரந்தரமான ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ ஆரம்ப காலங்களிலே பார்த்தால் பெரும்பாலும் விவசாயம் அல்லது வேறு தொழில்கள் செய்திருப்பார்கள். அந்த தொழிலோடு இந்த பொழுதுபோக்குக்காக, ஒரு ஆத்மார்த்தமாக, நேர்த்திக்காக, இறை நம்பிக்கைக்காக கூத்துக்களை நிகழ்த்தப்படுகின்ற பண்பு இருந்திருக்கின்றன. ஆனால் அடுத்த சந்ததி அல்லது அடுத்த தலைமுறை ஒரு கல்வி சார்ந்த வகையிலே கற்று ஒரு அரச உத்தியோகம் சார்ந்த அல்லது தொழில்முறை சார்ந்த வகையிலே போகின்ற போது அந்த தந்தையிடமிருந்து மகனுக்கு ஒரு சந்ததி ரீதியான கையளிப்பு இல்லாத போதல் அந்த கூத்து கலை நலிவடைந்து போகுவதற்கு அல்லது இல்லாத போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்திலே சில இடங்களிலே இதை ஒரு குற்றச்சாட்டாகவும் பலர் முன்வைக்கின்றார்கள். இன்னொருவருக்கு அந்த கூத்தை சொல்லிக் கொடுப்பதில்லை. அது அந்த தங்களுடைய சந்ததிக்கு அல்லது தங்களுடைய குழுமம் சார்ந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அல்லது இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்காத போகின்றதும் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது அவர்களுடைய குழுமம் சார்ந்தவர்கள் கூத்து சார்ந்த செயற்பாட்டிலே ஈடுபடாது போகின்ற போது அவர்களோடு அந்த கூத்துக்கலை என்பது அழிவடைந்து போகின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிடுவதை போன்று வேறு வேறு விடயங்களுக்கு செலவழிப்பதை போன்று இந்த எங்களுடைய கலை சார்ந்த வகையிலே, நாடகம் சார்ந்த வகையிலே, அது இசை நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது வில்லுப்பாட்டாக எதாய் இருக்கலாம், அந்த இடங்களுக்கு ஆலயங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆலயங்கள் முன்னுரிமை கொடுப்பதன் ஊடாக ஒரு இளைய தலைமுறையினர் முன்னோக்கி நகர்வதற்கும் அல்லது அவர்கள் அதில் இயங்குவதற்கும் உரிய ஒரு வாய்ப்பு உருவாகும். ஏனென்றால் எங்களுடைய சமூகத்தின் மிக பெரும் மையங்கள் ஆலயங்கள் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏன்னா அங்கிருந்தான் தலைமைத்துவ பண்போ அல்லது கூட்டுணர்வு பொறுப்புடன் இந்த சமூகத்திலே எல்லோரும் செயற்பட வேண்டும் என்கிற விடயம் எல்லாம் இந்த ஆலயத்தின் ஊடாகத்தான் வருகின்றது. ஆகவே ஆலயங்கள் இந்த கலை சார்ந்த நிகழ்வுகளுக்கு முதன்மை கொடுத்தல் என்பது
எங்களுடைய கலையை வளர்ப்பதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கு. உண்மைதான். அதாவது நீங்கள் கூறிய ஒருபடியும், அதாவது இந்த வருகின்ற சந்ததி, அதாவது ஆரம்பத்தில் இருந்த கலைஞர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த கலை விடயங்களை கேட்டுக் கொடுத்தார்கள், பழக்கினார்கள். அதே போன்று அதற்கு பிற்பட்ட காலங்களில் நீங்கள் கூறியது போல இந்த பொருளாதார ஒரு பிரச்சனையால் அவர்கள் அந்த துறைகளை விட்டு அவர்கள் படித்து படித்து நல்லதொரு நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் வருகின்றார்கள். ஆனால் அதனால் இந்த கலை வளர்வதில் ஒரு பின்னடைவை சந்திக்கின்றது தான். ஆனால் அந்த கலைஞர்கள் அவர்கள், நான் நினைக்கிறேன், ஆரம்பத்தில் கூட இந்த விளையாட்டுத்துறைக்கு விளையாட்டுத்துறைக்கு ஒரு சவால் இருந்ததுனால் விளையாடிப்பாடு வந்தால் விளையாட்டு தான், ஆனால் அதனால் இதனையும் சம்பாதிக்க முடியாது, பொருளாதார வருமானம் கிடைக்காது என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனால் நாங்கள் இன்று இந்த காலகட்டத்தில் பார்க்கின்ற போது இந்த விளையாட்டுத்துறையினூடாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு தன்மை வந்திருக்கின்றது. அதே போன்று இந்த கலைஞர்களும் இந்த கலைத்துறையினூடாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியதாக இருப்பதற்கு, அல்லது அவர்கள் இந்த பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்காக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், அல்லது இந்த சமூகம் என்ன செய்ய வேண்டும்? இது மேலே ஒரு நல்ல கேள்வி, ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய கேள்வியும். ஏனென்றால் ஒரு கலைத்துறை சார்ந்தவர்கள் தொழில்முறை சார்ந்த வகையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்வாதார திட்டத்திற்கு ஒரு அடிப்படை ஏற்படுகின்ற போதுதான் அந்த துறையிலே பலரும் இணைந்து பயணிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ எங்களுடைய சமூகத்திலே ஒரு மகன் வைத்தியராக வர வேண்டும் அல்லது பொறியியலாளராக வர வேண்டும் என்கிற மனோபாவம் என்பது அந்த சமூக அடுக்குமுறை சார்ந்த வகையிலே பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கின்றது. அவர் வைத்தியராக வருதல் என்பது மிக கடினமான ஒன்று என்றால் படித்து உழைத்து வர வேண்டும், அது வேறு விடயம். எல்லோரும் அதை ஊக்குவிக்கிறார்கள் என்றால் அந்த வைத்தியராக வந்தால் அவர் மிகவும் பொருளாதாரத்திலே செழிப்பாகவும் சமூகத்தில் வாழலாம். ஆனால் அந்த கலைத்துறை சார்ந்த வகையிலே ஒரு ஆளுமை உருவாக்கத்திலே அல்லது ஒரு மனிதனை உருவாக்குவதிலே பங்களிக்கின்ற இந்த கலைத்துறை சார்ந்த வகையிலே எங்களுடைய நிறுவனமயப்படுத்தப்பட்ட தொழில்முறை சார்ந்த, அதாவது முழுநேர தொழில்முறை சார்ந்த கலைக்கூடங்கள் இல்லை. அதை ஊக்குவிப்பதற்கு அரசு சார்ந்த வகையில் செயற்பட வேண்டும். இப்போ குறிப்பாக மேலத்திய நாடுகளிலே தொழில்முறை சார்ந்த நடிகர்கள், தொழில்முறை சார்ந்த இசைக்கலைஞர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு அந்த அரசு அல்லது ஒரு நிறுவனம் வந்து அவர்களுக்குரிய ஒரு நிதி சார்ந்த விடயங்களை ஏற்படுத்துகின்றன. இப்போ எங்களை பொறுத்தவரையில், இலங்கையை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த நாடக போட்டிகள் அல்லது கலை சார்ந்த நிறுவனங்களுக்கான போட்டிகளை அரசு ஊக்குவிப்பது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விடயம். அதற்கூடாக பல கலைஞர்கள் அந்த போட்டிகளிலே பங்கு பெற்றுவதற்கும் விருதுகளை பெற்றுக்கொள்வதற்கும் விருதுகளிலே ஒரு மிக பெருமதியான பணப்பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தேசிய நாடக விழா, அரச சிறுவர் நாடக விழா, இதுகளெல்லாம் சிறுவர்கள் பங்கு பெற்றுகின்ற போது பணப்பரிசுகள் மிக பெருமதி, 15,000, 20,000 எல்லாம் சிறந்த நடிகனாக வருகின்ற போது விருதோடு கிடைக்கின்றன. அதே போன்று எங்களிடையே இருக்கின்ற நிதி சார்ந்தவர்கள் இந்த நாடக செயற்பாடு, நான் பொதுவாக நாடகத்துறை சார்ந்தவர் என்ற வகையில் அதை பதிவு செய்கின்றேன், ஒரு தொழில்முறை சார்ந்த வகையிலே அவர்கள் இயங்குவதற்குரிய ஒரு வாய்ப்பு வருகின்ற போது அது சாத்தியமாகும். உதாரணமாக ஒரு நாடகம் ஒன்றை நாங்கள் தயாரிப்பதற்கு நிதி சார்ந்தவர்கள் தயாரிப்பாளராக இருந்து நிதியை வழங்குகின்ற போது அது தொழில்முறை சார்ந்த வகையிலே நடிகர்களுக்கு வேதனத்தை கொடுப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கும். அதை ஒரு டிக்கெட் சுவாக நாங்கள் காட்சிப்படுத்துகின்ற போது அதிலே ஒரு வருமானம் பெறும், அந்த வருமானம் வந்து அந்த நிதியை வழங்குகின்றவர்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுது. அவ்வாறான குழுக்கள், இப்போ மேலே நாடகம் என்பது ஒரு கூட்டு கலை வடிவம் என்று குறிப்பிடுவோம், மேலே நாடகத்தை பழக்குகின்றார், நாடகத்திலே நடிக்கின்றார்கள். ஆனால் அந்த நாடகத்தை தயாரிப்பதற்கான நிதி பலம் என்பது பெரும்பாலும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நாடக நிறுவனங்களிடையே இல்லை. அதற்கு நான் குறிப்பிடுவதை போன்று நிதி சார்ந்தவர்கள் ஒரு நிதி அனுசரணையாளராக செயற்படுகின்ற போது அவர்களுக்கும் வருமானம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த தொழில்முறை சார்ந்து இயங்குகின்ற கலைஞர்களுக்கும் ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்திலே இந்த கலைத்துறையும் செழுமையாக வளர்வதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ இது சார்ந்து நாங்கள் சிந்திக்கப்பட வேண்டிய விடயம் இருக்கின்றது. அதே வேளை இன்னொரு விடயம், இந்த நாடகத்துறையோ அல்லது கலைத்துறை சார்ந்தவர்களே ஒரு சமூகத்திலே ஒரு அங்கீகாரப்படுத்துகின்ற அல்ல உயர்நிலையிலே வைத்து பார்க்கின்ற ஒரு மனோபோ பாவம் வந்து இந்த சமூக மட்டத்திலே மாற்றம் பெறணும். அவ்வாறு மாற்றம் பெறுகின்ற போதுதான்
இந்த இளம் தலைமுறையினர் அந்த துறை சார்ந்து நகர்வதற்குரிய வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே பதிவு செய்ததை போன்று மேலை புலத்திலே அவ்வாறு இருக்கின்றது. நான் அண்மையிலே ஒரு ஆசிரியர் அவர்களுடைய உறவினர் அவர்களை சந்திப்பதற்குரிய வாய்ப்பு இருந்தது. சிறியபடி என்ன, அவருக்கு நான் 12 அல்லது 13 வயது இருக்கும். அவர் சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருந்து வந்திருந்தார்கள். அப்போது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்று சிறுவர் அவரோட கதைக்கிற போது அவர் சொன்னார், தானோட கோமாளி. அந்த நாங்கள் நாடகங்களில் பயமர்ந்து 12 வயதிலே அந்த பிள்ளைக்கு அந்த சின்ன ஏனென்றால் அங்கே படிக்கிற காலத்தில் அவர் அப்படி செயற்படுகின்ற போது ஊதியங்கள் கிடைக்கின்றது. அப்போ அவருக்கு ஒரு தொழில்முறை சார்ந்த வகையிலே அவர் தன்னை வளர்த்து கொள்வதற்கும் அதனூட வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்கின்றது. ஒரு ஒரு கலைஞன் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்குரிய தளம் பெறுகின்ற போது அந்த கலைஞனுக்கும் சந்தோஷம், அதை பார்க்கின்றவருக்கும் சந்தோஷம். இன்றைய சூழ்நிலையில் கூட அரங்கு சார்ந்த மகிழ்வளிப்புகள், அரங்கு சார்ந்த செயற்பாடுகள் என்பது மக்களிடையே இருக்கின்ற அல்ல பிள்ளைகளிடையே இருக்கின்ற அந்த மன இறுக்கங்களை எல்லாம் போக்குவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அந்த அடிப்படையில் செயற்படுகின்ற போது கூட நிறைய தொழில்முறை சார்ந்த கலைஞர்கள் உருவாவதற்குரிய வாய்ப்பு இருக்கும். அதை கொண்டு நடத்துவது யார் அல்லது அதை ஒழுங்கமைப்பது யார் என்பதிலே தான் சிக்கல்கள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். உண்மையில் சார் கூறியது போன்று, அதாவது இந்த கலைஞர்கள், இந்த கலைஞர்களுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த சமூகம் இந்த கலைஞர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவர்களை உயர்ந்த நிலையில் வைத்திருக்க வேண்டும். பல விடயங்களை அதாவது கூறியிருந்தார். ஏனென்றால் அவருடைய நான் நினைக்கின்றேன் அவருடைய அந்த அனுபவங்கள், அவருடைய அனுபவங்கள் அது மட்டுமல்லாது அவருடைய படிப்பினைகள் பல விடயங்களை இந்த சந்திப்பு நிகழ்ச்சி ஊடாக எங்களுடன் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். சரி, இப்போ நீங்கள் அந்த கூறியது போன்ற, அதாவது நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள், அதை நீங்கள் கதைத்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது நான் குழப்பக்கூடாது என்று நான் நினைத்தேன். அதாவது இந்த கலைஞர்கள் ஒரு கலை நிகழ்வாக இருந்த நீங்கள் கூறியது போல ஒரு சினிமா படம் எடுப்பதற்கு ஒப்பானது. அதாவது ஒவ்வொருத்தர் அந்த நிதி பங்களிப்பை வழங்கி நீங்கள் அருமையாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். அவ்வாறு ஒரு சினிமா படம், திரைப்படம் எவ்வாறு உருவாகின்றதோ அதற்கு எவ்வாறு இந்த பொருளாதார ரீதியாக ஒவ்வொருத்தரும் உதவி செய்கின்றார்கள், அதே போன்ற ஒரு நிலை தேவைப்படுகின்றது. ஆனால் இனிவரும் காலங்களில் நீங்கள் கூறியது போன்ற மேலத்திய நாடுகளில் கிடைக்கின்ற அங்கீகாரம், நம்ம இப்போ வளர்ந்து வருகின்ற நாடுகளில் இருக்கின்ற வளர்ந்து வருகின்ற கலைஞர்களுக்கும் கிடைக்க வேண்டும். சரி, இப்போ நீங்கள் உங்களுடைய இந்த கால நீங்கள் படிக்கின்ற இந்த படிக்கின்ற காலத்தில் அல்லது நீங்கள் படிக்கின்ற பொழுது நீங்கள் மேடை ஏறிய ஏதாவது நாடகம் உங்களுக்கு நினைவு இருக்கின்றதா? நீங்கள் மாணவனாக இருக்கின்ற பொழுது சிறிய வயதிலே பாடசாலை காலங்களில் நடித்த அனுபவங்கள் இருக்கின்றது. அதே வேளையில் பல்கலைக்கழகங்களிலே கற்ற காலப்பகுதியிலே மேடை நாடகங்கள், குறிப்பாக தெருவழி நாடகங்களில் பங்கு பெற்றிருக்கின்றேன். அந்த பங்கு பெற்றல் பல்வேறு தளங்களிலே ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கற்ற காலப்பகுதி வந்து மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய காலமாக இருக்கின்றது. என்றால் அந்த காலப்பகுதியிலே பல மூத்த விரிவுரையாளர் பலருடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு, குறிப்பாக குழந்தைமான சண்முகலிங்கம், கலாநிதி சிதம்பரநாதன், ரவிதரன் போன்றவர்களிடைய நாங்கள் கற்றிருக்கின்றோம். அவர்களிடையே நாடக செயற்பாடுகளை பங்கு பெற்றதற்குரிய வாய்ப்பு இருந்தது. அதற்கூடாக பல அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அது ஒரு மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் இதனுடைய பகுதி, அதாவது இந்த சங்கப்பலையினுடைய சந்திப்பினுடைய இந்த பகுதியை நாங்கள் அடுத்த வாரமும் பார்க்கலாம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.